Hello friends, welcome to Shri Tamil Channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் சாதம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. சாதம் ரெடியாக இருந்தால் அதிகபட்சம் 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணி நாம் இதை லஞ்சுக்கு கொடுத்து விட்டுறலாம். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் பொடியாக நறுக்கிய பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு கருகிடக்கூடாது. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வந்தால் மட்டும் போதும். 2 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப காரம் கம்மியாக இருந்தாலும் இந்த ரைஸ் சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன கொடமிளகாயை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான். கொடமிளகாய்க்கு பதிலாக பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட்னு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் பொடியாக நறுக்கிய முட்டைக்கோஸ் 1 1/2 கப் சேர்த்துக்கோங்க. கூடவே சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ இது எல்லாத்தையும் 1-2 நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ் முழுசாக சாஃப்டாக வதங்கக்கூடாது, 1/4 பங்கு வதங்கினா மட்டும் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்து 1 முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 2 கப் வடித்து ஆற வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. சாதம் குழஞ்சிருக்கக்கூடாது, உதிரி உதிரியாக இருக்கணும். கூடவே 1 ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறமா 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 முறை எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்து நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சாதம் ரெடியாக இருந்தால் 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த முட்டைக்கோஸ் சாதம் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டைக்கோஸ் சாதத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் 1 முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.